மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். மிக்ஜாம் புயல் காரணமாக மிகப்பெரிய கனமழையானது சென்னை மக்களில் மிகப்பெரிய அளவில் புரட்டி போட்டது என்று கொள்ளலாம். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பால் உள்ளிட்ட பொருட்கள் உதவிகளை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் சென்னை டிபி சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராணி அண்ணா நகரில் கிட்டத்தட்ட ஒரு 200 மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, போர்வை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு நிவாரணப் பொருட்களாக வழங்கப்பட்டு வருகிறது. அவருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்னும் இந்த அண்ணா நகர் பகுதியில் மட்டுமே 3 இடங்களில் இது போன்ற ஒரு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வானது இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.